நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். காசாவின் மீது மனிதாபிமானமற்ற தாக்குதல், நாளாந்தம் கால்களை இழக்கும் சிறுவர்கள். காசா மீது இஸ்ரேல் ராணுவம் தொடர் தாக்குதலை நடாத்தி வருகிறது. இந்நிலையில் நாளாந்தம் 10க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் தமது கால்களை இழந்து வருவதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு தெரிவித்துள்ளது. 3 மாதங்களுக்கு மேலாக இஸ்ரேல் காசாவின் மீது மனிதாபிமானமற்ற தாக்குதல்களை நடாத்தி வருவதால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய பிரான்ஸ் பிரதமர் நியமனம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் நாட்டின் 34 வயதான கல்வி அமைச்சர் கேப்ரியல் அட்டலை பிரதமராக நியமித்துள்ளதாக பிரான்ஸ் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவர் நவீன வரலாற்றில் இளம் பிரான்ஸ் பிரதமர் ஆவார். மற்றும் நேற்று ராஜினாமா செய்த எலிசபெத் பேர்னுக்கு பிறகு அவர் பதவியேற்றுள்ளார். பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கேப்ரியல் அட்டலின் ஆற்றல் மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றை நம்ப முடியும் என்று தனக்கு தெரிவதாக கூறியுள்ளார். போரை எதிர்க்கும் ரஷ்ய ஆர்வலருக்கு குடியுரிமையினை தடை செய்யும் கனடா. ரஷ்ய போர் எதிர்ப்பு ஆர்வலர் கனடாவிலிருந்து நாடு கடத்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ரஷ்யாவின் உக்ரைன் படையெடுப்பை எதிர்க்கும் வலைப்பதிவு இடுகைகளுக்காக ரஷ்ய நீதிமன்றம் அவரை தண்டித்தால் அவருக்கான குடியுரிமையினை கனடா தடை செய்கிறது. குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடா கடந்த ஜூன் மாதம் தனது குடியுரிமையினை வெளியேற்றிய பின்னர் ரஷ்ய சிறைக்கு நாடு கடத்தப்படுவோம் என்று அஞ்சுவதாகவும் மரியா கார்தேஷேவா கூறியுள்ளார். புட்டினை தோற்கடிக்க களமிறங்கிய அரசியல்வாதி. ரஷ்யாவின் ஜனாதிபதி தேர்தலில் விளாடிமிர் புட்டினுடன் போட்டியிட கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை பதிவு செய்துள்ளதாக ரஷ்யாவின் தேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பாராளுமன்றத்தின் கீழ்சபை உறுப்பினரான நிக்கலோய் கரடோனோவ் கடந்த வாரம் வாக்கெடுப்புக்கு அங்கீகரிக்கப்பட்ட 2 வேட்பாளர்களுடன் இணைந்திருந்தார். அவர் புட்டினின் சில உள்நாட்டு கொள்கைகளை எதிர்ப்பவர் ஆவார். ஆனால் உக்ரைன் ரஷ்யாவின் இராணுவ நடவடிக்கையினை எதிர்க்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. 1000க்கும் மேற்பட்ட உக்ரைனிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் மின்சாரமின்றி மக்கள் பாதிப்பு. 1000க்கும் மேற்பட்ட உக்ரைனிய நகரங்கள் மற்றும் கிராமங்கள் மின்சாரம் இல்லாமல் இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனில் கடுமையான குளிர்கால வானிலையால் 9 பிராந்தியங்களில் 1000க்கும் மேற்பட்ட நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு மின்சாரம் இல்லை. ஏனெனில் ரஷ்ய வேலை நிறுத்தங்களால் ஆற்றல் அமைப்பு பலவீனமடைந்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை சுமார் 15 பாகை செல்சியஸாக குறைந்துள்ளதால் இந்த வாரத்தில் மின்சார நுகர்வு மிக உயர்ந்த அளவில் இருப்பதாகவும் அரசுக்கு சொந்தமான மின்சார பரிமாற்ற அமைப்பு ஆபரேட்டரான ஓக்னியோ கூறியுள்ளார். ஜெர்மனி விவசாயிகள் 2வது நாளாக போராட்டம். ஜெர்மனிய விவசாயிகள் சிலர் 2வது நாளாக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். நேற்று ஜெர்மனிய விவசாயிகள் விவசாயத்துறை மானியங்கள் குறைக்கப்படுவதை கண்டித்து நகர மையங்களையும் நெடுஞ்சாலைகளையும் முற்றுகையிட்டமையும் குறிப்பிடத்தக்கது. துருக்கிக்கு விசா இன்றி பயணம் செய்யும் கனேடிய பிரஜைகள். கனேடிய பிரஜைகள் துருக்கிக்கு விசா இன்றி பயணம் செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 90 நாட்களை கொண்ட சுற்றுலா விசாவின் ஊடாக இவ்வாறு துருக்கி நாட்டுக்கு பயணம் செய்ய முடியும். இதுவரை காலமும் துருக்கிக்கு பயணம் செய்யும் கனேடியர்கள் விசா பெற்றுக்கொண்டே பயணம் செய்ய வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனிக்கு புலம்பெயர்வோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஜெர்மனியில் புலம்பெயர்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அறிக்கை வெளியாகியுள்ளது. புலம்பெயர்வோர் விடயத்தில் எதிர்க்கட்சிகள் அழுத்தம் கொடுக்கின்றன. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜெர்மன் சான்சலரும் 16 மாகாண ஆளுநர்களும் கூடி அதிகளவிலான புலம்பெயர்வோர் எண்ணிக்கையினை கட்டுப்படுத்துவதற்கான புதிய மற்றும் கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டுவர முடிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இங்கிலாந்தில் 100க்கும் மேற்பட்ட வெள்ள எச்சரிக்கை. தெற்கு இங்கிலாந்தில் 100க்கும் மேற்பட்ட வெள்ள எச்சரிக்கைகள் காணப்படுகின்றது. லண்டனுக்கு அருகிலுள்ள தேம்ஸ் நதி உட்பட இங்கிலாந்தில் 115 வெள்ள எச்சரிக்கைகள் காணப்படுவதாக சுற்றுச்சூழல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தெற்கு இங்கிலாந்து மற்றும் தெற்கு வேல்ஸ் முழுவதும் பனிக்கட்டிக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.